ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவுடைய ஃபோர்த் எபிசோடு தான் பார்க்க போறோம். போன எபிசோட் லாஸ்ட்ல ஹீரோ கொல்றதா இருந்தா அந்த சர்ச் ஃபாதரை தாமஸ் வந்து கொன்றிருப்பாரு. இப்ப அந்த ஸ்பாட்டுக்கு என்ஐஸ் குரூப் வராங்க. சீஃப் அவனை செக் பண்ணி பார்க்கும் போதுதான் அவனுடைய செஸ்ட் கிட்ட ஒரு மார்க் இருக்கு. அதை பார்த்த உடனே அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க, இவன் ஒரு யூனியன்ல இருக்கான் போல அப்படின்னு. அண்ட் இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல டிராமா எல்லாம் முடிஞ்சு இப்ப எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறதுக்காக கார்ல உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் மினி கிட்ட கேக்குறா, ஸ்டேஜ்ல எதுக்காக கிமுக்கு நீ கிஸ் பண்ண? இதனால உன் டீச்சருக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் அப்படிங்கிறா. இன்னொரு பக்கம் ஹீரோ கோவப்படுறாரு, இங்க பாரு அப்பாவை தவிர நீ யாரையும் கிஸ் பண்ண கூடாது, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, ஸ்டேஜ்ல எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு கத்துறாரு. மினியும் சொல்றா, ஒருவேளை ஸ்டேஜ்ல கிம் அந்த பொண்ணு கிஸ் பண்ணிருந்தா ஸ்டேஜ்ல எனக்கு தான் இப்ப கூட அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அடுத்த சீன்லயே எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. மினி சொல்றா, இன்னைக்கு நைட் யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஏன்னா நான் தூங்குறதுக்கு முன்னாடி கிம் கிட்ட போன்ல பேசுறதா இருக்கேன். ஹீரோக்கும் இதான்டா நல்ல சான்ஸ் அப்படின்னு, இது நல்ல டீலா இருக்கே, சரி நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ உன்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு ரெண்டு பேரும் அவங்க அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோ பாத்தீங்கன்னா தாமஸ்க்கு கால் பண்ணி பேசுறாரு, கொரியாக்கு வந்துட்ட, என் வீட்டுக்கு வராமலாம் நீ போக கூடாது, உனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப நீ என் வீட்டுக்கு வா, என் ஃபேமிலியை நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு தாமஸும், கண்டிப்பா நான் மீட் பண்றேன், எப்ப ஃப்ரீயா இருக்கோ அப்ப உனக்கு நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. இப்பவாவது ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ள போறாரு. அடுத்த செகண்ட் டே மினி உள்ள வந்துடுறா, அப்பா இந்த பால நான் கிம்க்கு கொடுக்கலான் இருக்கேன் அப்படிங்கிறா. ஹீரோவும், சரிம்மா நீ எடுத்துட்டு போ அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த வாட்சையுமே நான் அவனுக்கு கொடுக்கலான் இருக்கேன். ஆக்சுவலா அது ஹீரோவுடைய வாட்ச், அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி அப்போ ஹீரோயின் கிஃப்ட் பண்ணது. ஹீரோயின் தர முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு மினியும், நீங்க தரமாட்டீங்க அப்படின்னா நானும் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படிங்கிறா. இதை கேட்டு ஹீரோயினும் கோவப்படுறாங்க. இப்ப ஹீரோக்கு வேற வழியே இல்ல, மினியா அவளுடைய ரூம்க்கே கூட்டிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் சீஃப் அவங்களுடைய ஹெட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா நேத்து இறந்து போயிருந்தாரு இல்லையா அந்த ப்ளூ ஹேர், அவன் ஒரு யூனியன்ல இருந்திருக்கான், அவனை கொலை பண்ணது நாங்க கிடையாது அப்படின்னா கண்டிப்பா நாங்க சந்தேகப்படுற மாதிரி அந்த டாமினிக் தான் இதை பண்ணிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த டாமினிக் அப்படிங்கறது வேற யாரும் இல்ல, தாமஸ் தான். ரொம்ப நாளாவே இவங்களுக்கு குடைச்சல கொடுத்துட்டு இருக்காரு, அதனாலயே அவனுக்கு டாமினிக் அப்படிங்கிற ஒரு பேரை இந்த குரூப் வந்து வச்சிருக்காங்க. ஹெட் கேக்குறாரு, உங்களுக்கு நல்லா தெரியுமா இறந்து போன அந்த ப்ளூ ஹேர் ஓல்டு யூனியன்ல இருந்தாரா அப்படின்னு. ஆமா, இதுக்கு முன்னாடி ஓல்டு யூனியன்ல இருந்த மெம்பர்ஸ் சில பேரை காட்டுறாங்க. இவரோட நேம் ஹாரி, 2018 போலந்துல இவர் கொல்லப்பட்டிருக்காரு. அண்ட் இவரு 2022 பிலிப்பைன்ஸ்ல கொல்லப்பட்டிருக்காரு. அண்ட் இவங்களுமே 2022 ஆஸ்திரேலியாவில கொல்லப்பட்டிருக்காங்க. கடைசியா இந்த ப்ளூ ஹேர் சியோல்ல கொல்லப்பட்டிருக்காரு. ஓல்டு யூனியன்ல இருந்தவங்க எல்லாருமே கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா நியூ யூனியன் இங்கதான் இருக்காங்க, அவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. சீஃபும் சில பேரை காட்டுறாங்க. இதுல நாலு முக்கியமான பேரை சொல்றாங்க. முதல்ல புல்லட், இவர் தான் இந்த டீமுடைய இப்போதே லீடர், ஆனா இவர் இப்ப மிஸ்ஸிங். ஆனா சா, பட்டர்ஃபிளை, மோல் அப்படிங்கிற மூணு பேரு இந்த கண்ட்ரில தான் இருக்காங்க. அதுவும் மோல் அப்படிங்கிறவரு எந்த லொகேஷன்ல இருக்காங்க
அப்படிங்கறத நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த யூனியன்ல இருக்கிற எல்லாரையுமே எங்களால ட்ரேஸ் பண்ண முடியல. ஏன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. அண்ட் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, இந்த புல்லட் அப்படிங்கிறவனுக்கும் ஓல்டு யூனியனுக்கும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதனால அந்த யூனியன் தனித்தனியே பிரிஞ்சிருக்கு. சரி, இப்போ இவங்களுடைய டார்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மோல் தான். இந்த விஷயத்த இவங்களுடைய டீம்ல இருக்கிற இன்னொருத்தர்கிட்ட அவங்க சொல்றாங்க. மோல் இருக்கிற அதே அபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல தான் இவன் உக்காந்து அங்க இருக்கிற சிசிடிவி எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கான். சீஃப் சொல்றாங்க அவனை தப்பிக்க விட்டுறாத, அப்புறம் நீ ஹீரோவை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கு ஆனா ஃபுல் டீட்டெயிலும் சொல்லாத அப்படிங்கிறாங்க. இந்த டிராமாவில இருக்கிற மெயின் கேரக்டர்ல இவரும் ஒருத்தர். இவரை நம்ம ஹாரி அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. பிளேஸ பார்த்த உடனே திட்டுறாரு, என்னடா இடம் இது அப்படின்னு. அதெல்லாம் அப்படிதான், நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு, நான் பிரேக்ஃபாஸ்ட முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போறாரு. ஹாரி ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்க ஹீரோ போன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நேத்து இவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இல்லையா, அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹாரி கேக்குறாரு, ஏன்டா உங்க அப்பா இந்த வயசுல டேட் பண்ண போறாரா அப்படின்னு. ஏண்டா பண்ணா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்படின்னா உங்க அப்பாவுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறியா அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் ஹீரோக்கு இந்த விஷயம் தோணுது. ஒரு நிமிஷம் இரு, இதை பத்தி நான் ஏன் யோசிக்கல அப்படிங்கிறாரு. கட் பண்ணி கல்லறையை காமிக்கிறாங்க. எஸ், இவங்க நாலு பேருமே ஹீரோ அம்மா கல்லறைக்கு வந்திருக்காங்க. ஆனா பாக்குறதுக்கு ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க, நான் இது வரைக்கும் உங்க விருப்பத்துக்கு தரையாதான் இருந்திருக்கேன். இது வரைக்கும் நீங்க டேட் பண்ண அந்த மூணு ஆன்டிஸையும் நான் தான் பிரிச்சு விட்டேன். பட் இதுக்கப்புறம் உங்களோட விருப்பத்துக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அவரும் சொல்றாரு, அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு நீ ஒன்னும் வருத்தப்படாதமா, ஏன்னா அந்த மூணு பேரையுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல, நானே பிரேக்அப் பண்ணலாம் தான் இருந்தேன். சோ இப்படி அவங்க மனசை விட்டு பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவரு சிசிடிவில ஒரு விஷயத்த பாக்குறாரு. அந்த மோல் அப்படிங்கிறவன் பில்டிங்க விட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். சோ இந்த விஷயத்த ஹாரி கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் வந்துட்டு இருக்கா, சோ நீ ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறாரு. இதுக்கப்புறம் நீ பாத்துக்கோ, எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கு கால் பண்ணி பேசுறாரு. அப்பா, இது வரைக்கும் நீங்க எங்களுக்காகவே வாழ்ந்துட்டீங்க, உங்க விருப்பம் என்னன்னே கேட்காம நான் ஒரு செல்ஃபிஷா இருந்திருக்கேன், நான் உங்களுக்கு ஒரு நல்ல பையனே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றாரு. அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் நீங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே வாழுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு யார பிடிக்குதோ அவங்கள டேட் பண்ணுங்க. ஏன், நீங்க மேரேஜ் பண்ணுன்னா கூட பண்ணுங்க, அதுக்கான செலவை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆஹா, பையன் வாயில இருந்தே இது வந்துருச்சு அப்படின்னு. சரிப்பா, உன் ஆசையை நான் எதுக்கு எடுக்கணும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. கட் பண்ணி இப்ப எல்லாரும் பேக்கரியில இருக்காங்க. மறுபடியும் அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. உடனே ஹீரோயின் அவங்க அப்பாக்கு கால் பண்றாங்க. ஆனா அவரு இப்ப கேர்ள் ஃபிரெண்ட் கூட இருக்காரு, போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. கடைசியா கயா பண்றப்பதான் எடுக்கிறாரு. அப்பா, உங்க பசங்க ரெண்டு பேரும் இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறா. அவரும் கோவமா சொல்றாரு, அவனுங்களோட சண்டையை நிப்பாட்ட சொல்லு, நாளைக்கு ஒரு ஃபேமிலி மீட்டிங் இருக்கு, அப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. சோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோ அந்த சிசிடிவி தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்பாட்ல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறது இப்ப ஹாரி தான். அவர் ஹாரி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அவர் ஒரு மெசேஜ் பாக்குறாரு. ஹாரியோட எக்ஸ் ஒய்ஃப் தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதை பார்த்த உடனே அவர் அப்செட் ஆகுறாரு. ஹீரோக்கும் தெரிஞ்சிருது, நீ முட்டாள், எதுக்காக உன் எக்ஸ் ஒய்ஃப் பத்தியே நினைச்சிட்டு இருக்க, சரி இந்த டைம் அவ என்ன சொன்னா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஹாரி அதை சொல்லாம உன் வேலையை மட்டும் பாடுறா அப்படிங்கிறாரு. தோ பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த எல்லா சிசிடிவி கேமராவிலயுமே நம்ம ஹீரோ பார்க்க முடியும். அதனால ஹாரி என்ன மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத அங்க இருக்கிற ஒரு சிசிடிவி மூலமா ஜூம் பண்ணி பாத்துட்டு இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா சாரி சொல்லி ஒரு பெரிய பேராகிராஃபை டைப் பண்றாரு. ஆனா அது எதையுமே சென்ட் பண்ணாம மறுபடியும் அரேஸ் பண்ணிடுறாரு. இத ஹீரோவுமே சொல்லிடுறாரு, உனக்கு எப்படா தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்க, ஆமா சிசிடிவி முன்னாடி மெசேஜ் பண்ணா எனக்கு தெரியாதா அப்படிங்கிறாரு. சரி, ஓ வாழ்க்கை ஓ விருப்பம், நான் ஏன் சொல்லிட்டு அப்படிங்கிறாரு. பாக்குறதெல்லாம் பாத்துட்டு கடைசியா இப்படி சொல்லு அப்படிங்கிறாரு ஹாரி. இன்னொரு பக்கம் சீஃப் ஒரு விசிட்டிங் கார்டை பாக்குறாங்க. உடனே செரி அப்படிங்கிறவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், சோ சியோலுக்கு வர முடியுமான்னு கேக்குறாங்க. எம்ஜிடி அப்படிங்கிற யூனியன்ல இருக்க சா அப்படிங்கிறவங்களோட டீடைல்ஸ் எனக்கு தேவைப்படுது, அது நீதான் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. திடீர்னு பவர் கட் ஆயிருது, அவரால் எதுவுமே பார்க்க முடியல. ஹாரி கிட்டயும் சொல்றாரு, பில்டிங் ஃபுல்லா பவர் கட் ஆயிடுச்சு, நீ ஸ்பாட்டுக்கு போய் என்னன்னு பாருங்கிறாரு. பட் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவருக்கு புரியுது ஏதோ தப்பா நடக்குது போல அப்படின்னு. அதனால ஸ்பாட்டுக்கு இவரும் கிளம்பி போறாரு கன்னோட. உள்ள போய் பார்த்தா அந்த மோல் அப்படிங்கிறவனோட ஆளுங்க எல்லாமே கீழே விழுந்து கிடக்குறானுங்க. அண்ட் ஃபைனலா அந்த மோல் அப்படிங்கிறவன் சுட்டு கொல்லப்பட்டிருக்கான். ஹாரியும் ஒரு இடத்துல கிடக்குறான், அவனுக்குமே புல்லட் பட்டிருக்கு. பட் அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. ஹீரோ கிட்ட சொல்றாரு, அவன் அந்த பக்கம் தான் போனா அப்படின்னு. ஹீரோவுமே அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அந்த கல்பரேட் வேற யாரும் இல்ல, தாமஸ் தான். ஹீரோ அவனை பாக்குறதுக்கு முன்னாடியே கூட்டத்தோட கூட்டமா கலந்துறான். அதே சமயம் சீஃப் ஒரு வீடியோ பாத்துட்டு இருக்காங்க. என்னன்னா ஹாரியோட பட்டன்லயுமே ஒரு மினி கேமரா இருந்திருக்கும். அந்த கேமரா மூலமா ஹாரிய ஷூட் பண்ணது யாரு அப்படிங்கறத பாத்துட்டு இருக்காங்க. பட் அந்த வீடியோலாம் அவனோட ஃபேஸ் கிளியரா தெரியல. அதனால அதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன், அதுல இருக்கிற ஃபேஸ் எனக்கு கிளியரா தெரியணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ வந்துடுறாரு. வந்துட்டு சீஃப் கிட்ட கத்துறாரு, நீங்க ஏன் இந்த ப்ராஜெக்ட பத்தி என்கிட்ட முழுசா சொல்லல, இதனால ஹாரி உயிரே போயிருக்கும். ஆனா அவ ரொம்ப காமா சொல்றா, இங்க பாரு நம்ம வேலையை பத்தி உனக்கே நல்லா தெரியும், அதான் ஹாரி ஒன்னும்
ஆகல அப்படின்ட்டு போறா. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹாரிய நம்ம ஹீரோ போய் பாக்குறாரு. கண்ணா பின்னு திட்டுறாரு. உனக்கு என்ன பைத்தியமா, புல்லட் அரை இன்ச்சு உள்ள போயிருந்தா கூட நீ செத்துருப்படா அப்படின்னு திட்டுறாரு. சரி ஓவரா பண்ணாத, இது நம்ம வேலையில சகஜம் அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறாரு. அதான் அவர் சொன்னாரு அந்த ஃபேமிலி மீட்டிங். இப்ப கூட ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருக்கானுங்க. இதை பார்த்தா அவங்க அப்பாவும் ரெண்டு பேர் தலையிலையும் வைக்கிறாரு. முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காதிங்க, உங்க அம்மா உங்க ரெண்டு பேரும் மேலேயே எவ்வளவு அன்பா இருந்தாங்க தெரியுமா, ஆனா நீங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க. இப்ப மட்டும் இல்ல, அப்ப கூட இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுதான் இருந்திருக்கானுங்க. சின்னவன் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட அவங்க அண்ணனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு அம்மாவும் அவங்க என்ன பண்ணுவாங்க, சரிப்பா நீ ஒண்ணு கவலைப்படாத, வந்த ஒன்னா அவனை நல்லா திட்ட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோ வேலையில பிஸியா இருக்கிறதுனால குழந்தைய எப்ப பார்த்தாலும் அவங்க அம்மா கிட்டதான் கொண்டு வந்து விடுவாரு. அப்ப கூட அவங்க அம்மா பயங்கரமா திட்டுறாங்க, ஏண்டா நீ எல்லாம் என் பையன் சொல்றதுக்கே வெக்கமா இருக்குடா, உன் குழந்தைய ஒழுங்கா உன்னால பாத்துக்க முடியாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்னதான் பசங்க கிட்ட இப்படி நடந்துகிட்டாலும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட உட்காந்து பேசும்போது பெரிய பையன் வேலை வேலைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான், அவனுக்கு சாப்பிடறது கூட நேரம் இல்ல. அவன் ஃபேமிலியை பாத்துக்கிறது மட்டும் இல்லாம நம்மளையும் சின்னவனுக்கான ஸ்கூல் ஃபீஸும் டியூஷன் ஃபீஸ் எல்லாத்தையுமே அவன் தான் கட்டிட்டு இருக்கான். அவனை நினைச்சாலே எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. சோ இவர் இந்த விஷயத்த சொன்ன உடனே ஹீரோவோட தம்பியும் எமோஷனல் ஆகி ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். அண்ணா எனக்காக இவ்வளவு விஷயத்த நீங்க பண்ணீங்களா அப்படின்னு. இப்ப கயா ஒரு விஷயத்த சொல்றா, அம்மா நாம எதுக்காக இந்த டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம், அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி இவரு மத்த பார்ட்னர் தேடிக்கலாமா இல்லையா அப்படிங்கறதான கான்வர்சேஷன், அவங்க உண்மையா என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் ஹீரோ சொல்றாரு, இதை பத்தி நீங்க எதையும் யோசிக்காதீங்க, இது எல்லாமே பாஸ்ட், முடிஞ்சு போனது அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. அப்ப கூட மினி சொல்றா, பாட்டி சொன்னது இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சொல்றது ஏன் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறா. பட் ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ஞாபகம் அதிகம் வந்ததுனால அவரு ரொம்பவும் அப்செட் ஆகிறதுனால சோ அந்த கான்வர்சேஷன் அப்படியே விட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தாமஸ் வீட்டுக்கு வரதுனால நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தாமஸ் வந்து ஜெர்மனியை சேர்ந்தவர் போல அந்த லாங்குவேஜ்ல எப்படி வணக்கம் சொல்றது அப்படின்லாம் மினி ஹீரோ கிட்ட இருந்து கத்துட்டு இருக்கா. அடுத்த சீன்லயே தாமஸ் வீட்டுக்கு வந்துடுறாரு. ரெண்டு பேரும் நிறைய குடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு பழைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. பிலிப்பைன்ஸ்ல இவங்க ரெண்டு பேரும் இருக்கும் போது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. அப்போ தாமஸ்க்கு காலில் ஏதோ அடிபட்டு இருக்கும் போல. ஹீரோ தான் அப்ப தாமஸ தூக்கிட்டு மெடிக்கல் ரூமுக்கு போயிருக்காரு. சோ இப்படி பழைய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தாமஸோட ஷர்ட்ல ட்ரிங்க்ஸ் கொட்டிருது. இரு நான் உனக்கு வேற ஷர்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ உள்ள போறாரு. அப்படியே சீஃப் ஓவா காமிக்கிறாங்க. அந்த வீடியோல இருக்கிற ஆள் யாரு அப்படிங்கறத அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதை அவங்க குரூப்ல இருக்கிற எல்லாருக்குமே சென்ட் பண்றாங்க. ஹீரோக்கும் கால் பண்ணி உனக்கு நான் ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன், அதை முதல்ல பாரு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ஓபன் பண்ணி பார்க்க அவருக்கு பயங்கர ஷாக்கு. அப்படியே ஒரு நிமிஷம் அவருக்கு எதுவுமே கேட்கல, பிளாங்க் ஆயிடுறாரு. அப்படியே பின்னாடி திரும்பி பாக்குறாரு. தாமஸ் மினியோட ரொம்பவும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காரு. தன்னோட ஃப்ரெண்டு தான் கையால சாவ போறானா அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்து ரொம்பவும் சோகமாகறாரு. சோ நெக்ஸ்ட் டே கூட ஒரு மாதிரி இடிஞ்சு போன மாதிரிதான் இருக்காரு. பிரேக்ஃபாஸ்ட கூட சாப்பிடாம கிளம்புறாரு. அப்போன்னு பார்த்து ஹீரோடைய தம்பி கையில ஒரு ரெக்கார்ட வச்சு எனக்கு அம்மாவுடைய ஒரு வீடியோ கிடைச்சிருச்சு அப்படிங்கிறான். கட் பண்ணா இவங்க எல்லாரும் உட்காந்து பழைய வீடியோஸ பாத்துட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தது அவங்க அம்மா போட்டு அடிச்சது அப்படின்னு எல்லாம் இருக்கு. ஹீரோயின் சொல்றாங்க, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ரெக்கார்ட பாத்துட்டு இருக்காரு. அதுல இவரும் அவங்க அம்மாவும் பேசின ஒரு கான்வர்சேஷன், என்ன வேலை வேலைன்னு நீயே உன்னை வருத்திட்டு இருக்க, எங்க எல்லாருடைய செலவையும் தனி ஒருத்தனா நீ பாத்துட்டு இருக்க, உனக்கான ஸ்பேஸ நீயே உனக்கு கொடுத்துக்கோ. இப்படி அவங்க கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்க கடைசியா ஒரு விஷயத்த சொல்றாங்க, உங்க அப்பாவுமே ஒன்ன மாதிரிதான், அவருக்கு பிடிச்ச விஷயத்த வெளியே சொல்ல தெரியாது, ஒருவேளை நான் இறந்துட்டேன் அப்படின்னா அவருக்கான ஒரு வாழ்க்கைய அவர் தேடணும், எனக்கு அப்புறம் ஒரு பொண்ணு அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு அவர் சந்தோஷமா இருக்கணும், இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை கேட்காம நம்ம ஹீரோ தூங்கியிருப்பாரு. பட் இவங்க பேசின விஷயத்த பக்கத்துல உட்காந்துருந்த மினி கேட்டிருப்பா, பாட்டி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அப்பா எழுந்ததுக்கு அப்புறம் நான் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்பதான் ஹீரோக்கு புரியுது மினி சொன்ன விஷயம் உண்மை அப்படின்னு. தூங்கிட்டு இருக்கிற ஹீரோவை அவங்க அம்மா ரொம்பவும் பாசமா, எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ ரொம்பவும் அழுதுட்டு இருக்காரு. கட் பண்ணி தாமஸ காமிக்கிறாங்க. அவன் பார்க்ல உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ கால் பண்றாரு, அட்டன் பண்ணி காதல வைக்கிறாரு. பட் அடுத்த நிமிஷமே அவருடைய கழுத்துல புல்லட் இறங்குது. அந்த புல்லட் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கறத நமக்கு இப்ப காமிக்கிறாங்க. சிட்டிக்கு நடுவுல ஒரு பெரிய கிளாக் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அங்க இருந்துதான் அந்த புல்லட் வந்திருக்கு. அது யாரு அப்படிங்கறத இப்ப நமக்கு காமிக்கிறாங்க. டிராமாவுடைய பெரிய ட்விஸ்டே இதுதான், அங்க நிக்கிறது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயின் தான். கூடவே அவங்க காதுக்கு பின்னாடி அந்த சிம்பிள் இருக்கு. அப்படி பார்த்தா ஹீரோயினும் அந்த யூனியன் சேர்ந்தவங்களா, எதுக்காக அவங்க தாமச கொல்லணும், ஹீரோ தான் இப்படி ஃபேமிலிக்கு தெரியாம ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஹீரோயினுமே அதையே தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எதுக்காக அவங்க இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோல நான் அவங்கள பாக்குறேன். அண்டர் தான் டாடா ஃப்ரம் இட் ஜஸ்டி.